இப்ப நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல சம் சால்வ் பண்ணோம். இன்னைக்கு இந்த ரெண்டு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ரொம்ப ஈஸி தான். இஃப் யூ இஸ் ஈக்வல் டு எக்ஸ் பை ஒய் பிளஸ் ஒய் பை இசட் பிளஸ் இசட் பை எக்ஸ் தென் எக்ஸ் யூ சஃபிக்ஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. யூ சஃபிக்ஸ் எக்ஸ்னா டோ யூ பை டோ எக்ஸ். ஓகேவா? நோட்டேஷன் யூ எக்ஸ் வந்து என்னது? டோ யூ பை டோ எக்ஸ். எக்ஸ் யூ எக்ஸ் பிளஸ் ஒய் யூ ஒய் பிளஸ் இசட் யூ இசட் எஸ். ரொம்ப ஈஸி தான். அந்த கிவன் யூ கொடுத்துருக்கிறாங்கல்ல, அந்த யூ எக்ஸ் பை ஒய் பிளஸ் ஒய் பை இசட் பிளஸ் இசட் பை எக்ஸ் இருக்கு. So, u is a function of x, y, z. u of x, y, z. u of x, y, z தான் மீனிங் என்ன? u தான். It's a function of x, y, z. u is equal to எழுதுறதுக்கு பதிலா நம்ம எப்படி எழுதுறோம்? பிராக்கெட் குள்ள x, y, z. அதுக்கு மீனிங் என்ன? u is a function of x, y, z. u is equal to நாலும் u of x, y, z நாலும் ஒன்று தான். இதுக்கு மீனிங் u is a function of x, y, z. என்ன கொடுத்துருக்குறாங்க? x by y plus y by z plus z by x. அடுத்தது நீங்க u of tx, ty, tz ஒன்னு கால்குலேட் பண்ணனும். அப்ப x ஓட பிளேஸ்ல tx, y ஓட பிளேஸ்ல ty, z ஓட பிளேஸ்ல tz. tx by ty plus ty by tz plus tz by tx. So t t t t எல்லாம் கேன்சல் ஆகி u of xyz. அதாவது ஒரு u of tx, ty, tz t பவர் n இன்டு யூ ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் வந்ததுன்னா u இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி n. u இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி n. இப்ப நமக்கு எப்படி வந்திருக்கு அந்த கிவன் u ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் எப்படி வந்திருக்கு? u ஆஃப் tx, ty, tz is equal to u ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். அப்ப நம்ம இந்த t பவர் 0 இருக்கிறதா தான் இமேஜின் பண்ணணும். 1 இருக்கதான் இமேஜின் பண்ணணும். அந்த 1 அப்படிங்கிறது என்ன? t பவர் 0. So, given u is a homogeneous function of degree 0. Degree என்னது? 0. அந்த மாதிரி டிகிரி 0, டிகிரி n பொதுவா எடுத்துக்கோங்க. அப்ப x into u, x அதுல மொத்தம் 3 வேரியபிள்ஸ் இருக்கு. n number of variables இதை எழுதலாம். நமக்கு 3 வேரியபிள்ஸ் தானே இருக்கு. x into ux plus y into uy plus z into uz is equal to nu. By Euler's theorem, இங்க வந்து u is a function of x, y, z. u is a function of x1, x2, x3 up to xn. n number of variables இருந்ததுனா x1, ux1 plus x2, ux2 plus x3, ux3 plus up to xn, uxn. ஓகேவா? n number of variables கும் இதை எழுதலாம். அங்க என்ன டிகிரி வருதோ அந்த டிகிரி இன்டு அந்த function u. இது n number of variables கு எழுதலாம். இங்க வேரியபிள் 3 வேரியபிள்ஸ் தான் இருக்கு. u is a function of x, y, z தான். So, x into ux plus y into uy plus z into uz is equal to nu. இப்ப நமக்கு டிகிரி 0 வந்திருக்குல்ல, அப்ப n is equal to 0. 0 into u, 0. நம்மளோட ஆன்சர் 0. அந்த ஆப்ஷன் எங்க இருக்கு? C ல இருக்கு. So, first problem the answer 0, C, 0. Second problem, இதே டெக்னிக் தான். If log u is equal to x cube plus y cube by 3x plus 4y, then x into ux plus y into uy is. இங்க வந்து log u எல்லாரும் இப்போதைக்கு f னு எடுத்துக்கோங்க. ஒரு function f. அதாவது given problemல log u னு ஒன்னு கொடுத்திருக்காங்கல்ல, அதை இப்போதைக்கு எல்லாரும் ஒரு f னு எடுத்துக்கோங்க. அந்த f இப்ப என்னது? x cube plus y cube by 3x plus 4y. அந்த f ல வந்து ரெண்டே ரெண்டு வேரியபிள்ஸ் தான் இருக்கு, x உம் y உம். f is a function of xy. அதாவது f of x, y. f ன நம்ம எதை எடுத்திருக்கோம்? log u எடுத்திருக்கோம். அந்த f ல எத்தனை வேரியபிள்ஸ் தான் இருக்கு? ரெண்டு வேரியபிள் x and y. இதே இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல u ல 3 வேரியபிள் இருந்தது x, y, z. செகண்ட் ப்ராப்ளத்துல log u நம்ம எல்லாரும் மைண்ட்ல f ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த f ல ரெண்டே ரெண்டு வேரியபிள்ஸ் தான் இருக்கு, x உம் y உம். இப்ப f of x, y எல்லாரும் சொல்லுங்க. x cube plus y cube by 3x plus 4y. F of tx, ty என்ன வரும்? x க்கு tx, y க்கு ty. இப்ப tx the whole cube first வரும் தானே. tx the whole cube என்ன? t cube x cube plus t cube y cube by x க்கு tx, 3tx, y க்கு ty, 4ty. நியூமரேட்டர்ல ஒரு t cube காமனா இருக்கு, அதை வெளியில எடுத்துருவோம். அப்ப உள்ள x cube plus y cube வரும்.
டினாமினேட்டர்ல ஒரு t காமனா இருக்கு, அப்ப உள்ள 3x plus 4y வரும். t கியூபுக்கும் t க்கும் கேன்சல் பண்ணா நியூமரேட்டர்ல t ஸ்கொயர் வரும். இந்த x cube plus y cube by 3x plus 4y ங்கிறது என்ன? f of x comma y. f of x comma y. இந்த x, f, u எல்லாமே டம்மி சிம்பிள்ஸ் தான். ஒரு ஃபங்க்ஷன் u க்கு சொன்ன மாதிரி இப்ப ஃபங்க்ஷன் f க்கு நம்ம ஆயிலர்ஸ் தியரத்தை அப்ளை பண்ண போறோம். அதாவது x into fx plus y into fy. ஏன் நான் ரெண்டு வேரியபிளுக்கு மட்டும் எழுதியிருக்கேன், ஏன் z into fz நான் எழுதல? ஏன்னா இந்த f is a function of x and y மட்டும்தான், z இல்ல. z இருந்திருந்தா plus z into fz. n number of variables கூட இதை எழுதலாம். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஒருவேளை f is a function of x1 ல இருந்து xn வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? x1 into fx1 plus x2 fx2 plus and so on plus xn fxn is equal to, அந்த டிகிரி என்ன டிகிரி வருதோ that into f. அந்த டிகிரியோட வேல்யூ என்னதோ அது into f. ஓகேவா? fx1 னா dou f by dou x1, fxn னா dou f by dou xn. ஓகே தானே? n number of variables கூட இத நம்ம எழுதலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல 3 வேரியபிள்ஸ் இருந்தது, செகண்ட் ப்ராப்ளத்துல ரெண்டே ரெண்டு வேரியபிள் தான் இருக்கு. அதனால நம்ம x into fx plus y into fy போடுவோம், பிளஸ் z into fz எழுத மாட்டோம், அங்க தேர்ட் வேரியபிள் இல்லை. அப்ப x into fx plus y into fy is equal to, இந்த f is a homogeneous function of degree 2 தானே, அப்ப நமக்கு என்ன வரும்? 2f. ஓகே, இந்த fங்கிறது ஆக்சுவலா என்னது? log u. அப்ப உண்மையிலே f னா என்னது? log u. ஓகே, x into fx னா என்ன சொல்லிருக்கேன்? dou f by dou x plus y into f னா என்னது? dou f, sorry, fy னா என்னது? dou f by dou y is equal to 2f. So x into dou by dou x, f க்கு நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணனும்? log u. f க்கு நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணனும்? log u. ஏன் நம்ம log u வை f னு எடுத்தோம்? அப்பதான் நம்ம வந்து f னு ஒரு யூனிக் ஃபங்க்ஷன் வச்சு இட்ஸ் a ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி என்னன்னு கால்குலேட் பண்றது ஈஸியா இருக்கும். ஆனா நமக்கு கேட்டிருக்கக்கூடிய க்வெஸ்சன்ல யூ இன்வால்வ் ஆகிருக்கனால நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார் டைம் பீயிங் லாக் யூவை எஃப் எடுத்தாலும் அதுக்கடுத்து அந்த எஃப் லாக் யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஏன்னா நமக்கு கேட்டிருக்க க்வெஸ்சன்ல யூ தான் இன்வால்வ் ஆகிருக்கு. எக்ஸ் இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் லாக் யூ பிளஸ் ஒய் இன்ட்டு டோ பை டோ ஒய் லாக் யூ இஸ் ஈக்வல் டு 2f. எஃப்னா லாக் யூ தானே? 2 லாக் யூ. நல்லா கவனிங்க, லாக் யூவை யூவை வச்சு பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் பண்ணுனா 1 பை யூ. நல்லா கவனிங்க, லாக் யூவை யூவை வச்சு பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் பண்ணுனா என்ன வரும்? லாக் யூவை யூவை வச்சு பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் பண்ணுனா 1 பை யூ வரும். அப்ப நீங்க கேட்கலாம், லாக் யூவை எக்ஸ் வச்சு பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் பண்ணுனா ஜீரோவா? இல்ல, லாக் யூல எக்ஸும் இருக்கு ஒய்யும் இருக்கு. லாக் யூவை எப்படி எழுதி இருக்கிறோம்? எக்ஸ் கியூ பிளஸ் ஒய் கியூ பை 3x பிளஸ் 4y. அதுல எக்ஸும் இருக்கு ஒய்யும் இருக்கு. அப்ப லாக் யூவை பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணாலும் அது வேரியபிள் தான், பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும் போதும் அது வேரியபிள் தான். ஏன்னா லாக் யூல எக்ஸும் அதுல இருக்கு ஒய்யும் இருக்கு. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் பண்ணாலும் லாக் யூ வேரியபிள் தான், வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் பண்ணும் போதும் லாக் யூ என்னதுதான்? வேரியபிள் தான். ஓகேவா? அப்ப டோ லாக் யூ பை டோ எக்ஸ் என்னதான் செய்யணும்? இதே இது டோ லாக் யூ பை டோ யூ இருந்ததுன்னா 1 பை யூ போடலாம். ஆனா இங்க வேரியபிள் மாறி இருக்கல, ரொம்ப ஈஸி தான். அந்த லாக் யூவோட டிஃபரன்சியேஷன் என்னது? 1 பை யூ இன்டு டோ யூ பை டோ எக்ஸ் போடணும், அவ்வளவுதான். அந்த லாக் யூக்கு ஒரிஜினலா வித் ரெஸ்பெக்ட் டு யூக்கு என்ன டிஃபரன்சியேஷன் வருதோ அந்த 1 பை யூ எடுத்து இன்டு டோ யூ பை டோ எக்ஸ் போடணும், ரொம்ப ஈஸி தான். அப்ப எக்ஸ் இன்ட்டு அந்த லாக் யூக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும்? 1 பை யூ. ஆனா இங்க உள்ள வேரியபிள் யூ வெளியில வேரியபிள் எக்ஸ் நால இன்ட்டு என்ன வரும்? டோ யூ பை டோ எக்ஸ், அதாவது யூ எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு 1 பை யூ யூ ஒய் இஸ் ஈக்வல் டு 2 லாக் யூ. உங்களுக்கு டினாமினேட்டர்ல ஒரு யூ காமனா இருக்குது பாருங்க, அதை காமனா எடுத்துருங்க. சோ 1 பை யூ, 1 பை யூ எக்ஸ் யூ எக்ஸ் பிளஸ் ஒய் யூ ஒய் இஸ் ஈக்வல் டு 2 லாக் யூ இஸ் ஈக்வல் டு 2 லாக் யூ எக்ஸ் யூ எக்ஸ் plus y u y is equal to 2 u log u. 2 u log u இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, c ல இருக்கு. செகண்ட் ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் c. சோ இந்த ரெண்டு ப்ராப்ளமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.